திருமாவும் அருந்ததியரும் என்ற முந்தைய விடியத்தில் திம்மவாளனு என்ற இயற்பெயர் கொண்ட அருந்ததியரை திருமாவளவன் என்று தனது பெயரை மாற்றிக்கொள்ள வைத்தான் பிராமணன் என்றேன் அல்லவா. திம்மை என்றால் உறுதியான குண்டான தேகம் என்று பொருள். திம்மை ஆள், திம்மவாளு, திம்மவாளனு என்ற தெலுங்கு பெயருக்கு குண்டான ஆள் என்றுதான் பொருள். இதைத்தான் திருமாவளவன் என்று மாற்றினார்கள். அது என்ன வளவன்? இது சோழ பெருவளத்தானாகிய கரிகால் வளவனை குறிக்கும். கல்லனை கட்டிய கரிகால் வளவன் என்பது நமது திருமால்தான். ஆக திம்ம வாளனுவை விஷ்ணு என்று பொருள்படும்படி திருமால் வளவன் என்று மாற்றி அது மாருதியையும் குறிக்க வேண்டும் என்பதால் திருமாவளவன் என்றான் பிராமணன். இவரது தந்தைக்கு தொல்காப்பியன் என்று பெயரிட்டது இன்னுமொரு வரலாற்றையும் மறைமுகமாக நமக்கு உணர்த்தும் பிராமண விளையாட்டுதான் என்று நான் எண்ணுகிறேன். எப்படி? சிவனின் மகன் போன்றவர்தான் முருகன். முருகனின் மகன் போன்றவர்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணனின் மகன் போன்றவர்தான் திருமால். அப்படியானால் திருமாவின் தந்தை தொல்காப்பியன் என்றதின் மூலம் தொல்காப்பியன் என்பது கிருஷ்ணன்தான் என்று மறைமுகமாக குறிக்கத்தானோ? தொல்காப்பியர் போலவே கிருஷ்ணரும் பொதிகைமலை அகத்தியர் குருகுலத்தில் பயின்றவர்தான். பிராமணன் கொடுக்கும் இந்த குழுவை கொண்டு கிருஷ்ணன்தான் தொல்காப்பியரா என்பதற்கு இனி ஆதாரங்களை தேடுவோம். திருமா இராமாயண மாருதிதான் என்பதற்கு அவர் பிரம்மச்சாரியாக வாழ்வதும் ஒரு ஆதாரம் என்று முந்தைய விடிய பின்னூட்டத்தில் ஒரு நேயர் நினைவூட்டினார். மாருதிக்கு மகரத்வஜா என்ற மகனும் உண்டு என்றாலும் அதற்கு வேறு துணைக்கதையையும் பிராமணன் சொன்னாலும் பிராமணனின் கப்சா கதைப்படி மாருதி ஒரு பிரம்மச்சாரிதான். அதனால்தான் திருமாவும் பிரம்மச்சாரி. தமது கதாபாத்திரங்களை நிஜ வாழ்க்கையிலும் அப்படியே வாழ வைக்கிறான் பிராமணன். இதற்கு எண்ணற்ற சான்றுகள் உள்ளன.